I would like to call the students, those who are under the AND topic. So we want to see the next miracle. So please, come on stage. என்ன சும்மா அடிச்சுட்டே இருக்கோம் எறும்பு நசுக்கிறமா நசுக்கிடுவேன் நீ அவ்வளோ பெரிய ஆளா எறும்புனா உனக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சா எறும்பு குட்டியா தானே இருக்கு எறும்பு நசுக்க நான் பெரிய பல்வானைய கூட்டிட்டு வர முடியுமா எறும்புக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்கு அது மட்டும் இல்லை எறும்பு பேசுறதுக்குன்னு ஒரு தனி மொழியே இருக்கு அது உனக்கு தெரியுமா எறும்புகளில் 9000 இனத்துக்கு மேலே இருக்கு அது மட்டும் இல்லை நீ அதை தனிமைப்படுத்தி வெளிச்சத்தையும் சத்தத்தையும் கேட்க விடாமல் தடுத்தினா அதாவது இரவு பகல் என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையில் அதை நீ 20 நாள் வச்சினா அது அதன் சமநிலையை இழந்துரும் எறும்பு ஒற்றுமை ஏன் கற்றுக் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் அதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா எறும்பு மனிதனுக்கு கூட்டுறவு முறையை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குது பசியோடு இருக்கிற ஒரு எறும்பை நல்லா வய நிரம்ப சாப்பிட்ட ஒரு எறும்பு பார்த்துச்சுன்னா அந்த எறும்புக்கு தன்னுடைய உடம்பிலிருந்து ஊட்டச்சத்தையே கொடுத்து விடும் அதனுடன் ஜீரண மண்டலம் ஒரு குழாயின் இயந்திரவியல் போல் அமைக்கப்பட்டதால் அதை அடுத்த எறும்புக்கு உணவை அளிக்க முடியுது இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னால் அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும் போது தான் மட்டும் வயநிறைய உணவை உண்பவன் ஒரு இறை நம்பிக்கையாளர் இல்லை என்று கூறினார் நீ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு தலையே சுத்துது வானம சயின்ஸ் டீச்சர் கிட்ட போய் கேட்கலாம் அவங்க நமக்கு இன்னும் நிறைய சொல்லுவாங்க Excuse me, ma'am. May I come in, ma'am? Ma'am, good morning, ma'am. Yes, come in. What do you want? Ma'am, aunt பத்தி நிறைய பொய்யா சொல்ற. நீங்க aunt பத்தி சொல்லுங்க, ma'am. இவ சொல்றதுல என்னால நம்பவே முடியல. Come, I will tell you. எறும்புகளில் ஒரு ஆண் எறும்பு இருக்கும் இது அதன் குடியிருப்பில் வாழ்ற எல்லாத்தையும் விட உருவத்தில் பெருசாக இருக்கும் அதோட வேலை என்னன்னா முட்டையிடுவதும் மற்ற எறும்புகளுக்கும் ஆர்டர் போடுவதாகும் அதற்கு எறும்புகளின் கூட்டில் மிகவும் பாதுகாப்பான இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எறும்புகளோட தலை கவசம் அணிந்த மாதிரி ரொம்ப திடமாக இருக்கும் இதுதான் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் இவை ராணி எறும்பை ப்ரொடெக்ட் பண்ணும் அதோட மெயின் வேலை அதோட குடியிருப்பையும் தாழ்வாரங்களையும் சுத்தம் செய்வதாகும் இளையெறும்புகள் இறந்து போன எறும்புகளின் உடம்பை எடுத்து நிலத்தில் புதைக்கும் இளையெறும்புகள் வெளியே இருந்து உணவு கொண்டு வரும் மற்றது பூஞ்சை காளான்களை வளர்க்கிறது இது விவசாயத்துறையை சார்ந்தது மற்ற சில எறும்புகள் தேன் துளி கொண்ட பூக்களை வளர்க்கிறது நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை விட எறும்புகளோட டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்கே மேம் இது மட்டும் இல்லை எறும்புகள் ஒரு டவுனையே உருவாக்குது ரோடு போடுது டனல்ஸ் தோண்டுது அது கூட ஃபுட் ஸ்டோரேஜ்லேருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணி வைக்குது எறும்புகளுக்கு இன்னும் தோட்டங்கள் இருக்கிறது தாவரங்களை வளர்க்கிறது சில எறும்புகள் மற்ற பலவீனமான தோற்றுப்போன எறும்புகளை கைதியால் சிறைப்பிடிக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ ஏதோ அனிமேஷன் படம் பார்க்குறது போலயே இருக்கு மேம் இதெல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் சுவிட்சர்லாண்டில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இதெல்லாம் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே உங்கள் குரானில் வந்திருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஓகே மேம் தேங்க்யூ மேம் நாங்கள் போயிட்டு வரோம் மேம் அப்போவா நம்ம உசாவியை போய் பார்க்கலாம் அங்கே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க வெயிட் ஐ வில் ஆல்சோ கம் வித் யூ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உசாபி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வாங்கம்மா ஆஷிஃபா அஃப்ரா என்னங்க மேம் நீங்களும் கூட வந்துட்டீங்களா எஸ் மேம் உஸ்தாதி எங்களுக்கு எருமை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லுவீங்களா சொல்கிறேன் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் 27 அத்தியாயம் இறுதியில் எறும்புகளின் ஒரு பள்ளத்தாக்கின் அருகில் படைகள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடம் நீங்கள் உங்கள் புற்றுக்குள் புகுந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவர்களுடைய படையினரும் தாம் அறியாமலே உங்களை மிதித்து விட வேண்டாம் என்று கூறியது இந்த வசனங்களில் சொல்லியிருக்கான் அல்லாஹ் மிக உயர்ந்தவன்
அல்லாஹ் எறும்புகள் பேசுகின்றன, எறும்புகள் அதிக அறிவுடையதாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். எறும்புகள் மிக சிறிய பிரெயினையும் நம் நர்வஸ் சிஸ்டமும் இருக்குது. அதன் மூலம் தகவல்களை மதிப்பீடு செய்து ஒரு வகையான மேப் அமைப்பை கொண்டு தனது உணவுப் பொருட்கள் இருக்கும் இடங்களுக்கு வழித்தடங்களை கண்டுபிடித்து செல்கிறது. எறும்புகள் பகுத்தறிவு வாய்ந்தவை. பூச்சி இனங்களிலே மிகவும் அறிவுடையது எறும்பு. அதோட பாஸ்வேர்டை சொல்லாமல் அதோட இடத்துக்குள்ளே நுழைய முடியாது. இதை கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனாலையும் சொல்ல முடியாது. அதனால தான் அல்லாஹ்வின் படைப்பினங்களை சிந்திக்கிற சமுதாயத்துக்கு அல்லாஹ் படிப்பினை இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஒரு சாதாரண எறும்பை பற்றி இவ்வளோ விஷயங்கள் உங்கள் குரானில் சொல்லியிருக்காங்களா? எனக்கு குரானை படித்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ஒரு தமிழ் குரான் தரீங்களா? அல்ஹம்துலில்லா, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக ஞானமுள்ளவனாக இருக்கான். மேலும் குர்ஆனை அதிகமாக படித்து ஞானத்தை வளர்த்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் என எங்களுக்கும் தருவானாக. ஆமீன். أقفالها